அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நீர்வளத்துறையிலிருந்து கிடைச்சிருக்க ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண நீங்கள் பேசிக்காக 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th டிகிரி, டிப்ளமோ, பிஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்ட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 19900 63200 வரைக்கும் பர் மந்த்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது, எந்த கம்யூனிட்டிக்குமே வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸோ அப்ளிகேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பியூர்லி பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி உங்களுக்கு August 21 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டிடுங்க. இங்கே வந்து உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் ரைட் பண்ணணும். இங்கே உங்களுடைய அப்பா பெயர், இங்கே டேட் ஆஃப் பர்த், நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேஷனாலிட்டி, உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் இதெல்லாமே வந்து இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதோட உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ், நீங்கள் 10th எங்கே பாஸ் பண்ணீங்க, உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மோட்டார் மெக்கானிசம் தெரியுமா, உங்களுக்கு ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் வந்து தெரியுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், இது பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ், உங்களுக்கு வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ண விருப்பமா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிரைவிங் லைசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், டேட் ஆஃப் பர்த், காஸ்ட் சர்டிஃபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அது எனி அதர் டீட்டெயில்ஸ் இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ், இதெல்லாமே வந்து இது கூட தேவையான டாக்குமெண்ட், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், உங்களுடைய சிக்னேச்சர், பிளேஸ், டேட் இதெல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஆஃபீஸ் ஆஃப் த ரீஜினல் டைரக்டர், CGWB சென்ட்ரல் ரீஜியன், NS பில்டிங் ஆப்போசிட் ஓல்டு VCA, சிவில் லைன்ஸ், நாக்பூர், 44001 அப்படிங்கிற அஃபீஷியல் அட்ரஸுக்கு ஸ்பீட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் கார் டிரைவர் ஆர்டினரி கிரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டிலேருந்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். மொத்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 26 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. கேட்டகரி பொறுத்தவரைக்கும் ஸ்டாஃப் கார் டிரைவர் இந்த கேட்டகரி தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சிஸுமே வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 19900 இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18-27 வரைக்கும் இருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோட உங்கள்கிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ், ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் ஆன் லைட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் டிரைவிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதோட உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் வந்து எழுது படிக்க தெரியணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் எனிவேர் இன் இந்தியா, எங்கே வேணாலும் உங்களுக்கு இந்தியாவில் போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டிலுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா August 21 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக அவங்க சொல்லலை. ஸோ இது இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.